தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத டைரக்டர் மிஸ்டர் ரஞ்சித் அவர்களை மேடை கலக்கினோம். கேஜிஎஃப் உருவாகிறதுக்கு முன்னாடி தங்கத்தை தோண்டி எடுத்த ஒரு மக்களை பற்றிய ஒரு படம் அது. விக்ரம் சார் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணார், உங்களுடைய டிரெக்ஷன் ஸ்டைல் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணுறேன்னு சொன்னார். நிறைய அடிபட்டது இந்த படத்தில் அவருக்கு, டெய்லி வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும், அவரால் ஓட முடியாது. அவரோட மேட்னஸ் தான் நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு வந்து கோபமாக வரும், அதுன்னு எல்லாரும் வச்சு மெட்ராஸு கபாலின்னு என்னை வச்சு மட்டும் அட்டகத்தின் எடுக்கிறீங்க. என்ன பிரச்சனைனா அட்டகத்தியே தினேஷ்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஆக்ஷன் சொல்லிட்டேன், சொன்ன உடனே வந்து அவன் ஜம்ப் பண்ணிட்டான். முள் செடிங்க நிறைஞ்ச இடத்துல வந்து ஜம்ப் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா முகத்தெல்லாம் பார்த்தேன், அடிபட்டுச்சாடா, அடிபடலன்னு ஒன் மோர் பண்ணலாம். ரஞ்சித் சார் சொல்லுங்க சார், மிகப்பெரிய மெனக்கடலில் எடுக்கக்கூடிய படம் தங்கலான் இல்லையா, உங்களோட எல்லா படங்கள்லையுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கான குரல் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக வந்து ஒழிச்சுட்டு இருக்கும், இந்த படத்தில் எந்த குரல் ஒழிக்கும்? இந்த படம் வந்து ஒரு 19th செஞ்சுரி சம்மந்தப்பட்ட படம் அப்படின்றப்போ அந்த டைமில் இருந்த மக்களை பற்றிய ஒரு படமாக இருக்கும். அண்ட் வந்து அந்த டைமில் மெயினாக என்ன பிரச்சனைலாம் இருந்தது அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து இது முழுக்க வந்து ஒரு கேஜிஎஃப் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த கேஜிஎஃப் நிலத்தில் இருக்கிற தங்கத்தை தோண்டி எடுத்த ஒரு மக்களை பற்றிய ஒரு படம் அது. இது வந்து ஒரு எத்னோகிராஃபிக்கில் தான் இருக்கும், லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் சரி, அந்த மக்களுடைய கல்ச்சரோடு சேர்ந்து தான் இந்த படத்தை நம்மளை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக அது ரிஃப்ளெக்டாக இருக்கும் இந்த படத்தில். கிளிம்ஸில் நம்ம விக்ரம் சாரை பார்த்தோன்னே என்னரா என்ன என்ன பண்ணியிருக்காங்க ரஞ்சித் சார் விக்ரம் சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ எந்த அளவுக்கு மெனக்கடல் இருந்திருக்கு, விக்ரம் சார் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க தங்கலானுக்கு, ஏன்னா அந்த ஹேர் கட்லாம் பார்க்கும்போது சான்ஸே இல்லை. இவர் விக்ரம் சார் வந்து இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் வந்து அவர் வேறு எந்த படமும் கமிட் பண்ணாமல் இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டுருந்தாரு. அவரோட வெயிட்டை குறைச்சாரு, வெயிட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹேர்ஸ்டைல் இது எல்லாமே வந்து இப்படி இருக்கும்னு சொன்னதுனே வந்து அவர் எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் இந்த படத்துக்கு இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணுறேன்னு சொன்னார். அண்ட் வந்து அவருக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்னு என்கிட்ட சொன்னார். ஒரு 5-6 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணோடனே வந்து உங்களுடைய டிரெக்ஷன் ஸ்டைல் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அண்ட் வந்து நீங்கள் சொல்கிறத தான் நான் கேட்டுட்ருக்கிறேன், அண்ட் இதுக்கப்புறம் நான் அப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை பண்ணுறேன். அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக ஒரு கான்ஃபிடென்ட்டோட அண்ட் சப்போர்ட்டிவாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 105 நாள் இது வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்கிறோம். அந்த 105 டேஸும் வந்து ரொம்ப ரிஸ்க்கான டேஸ் தான், எல்லாமே ரொம்ப நார்மலான ஷூட்னால் கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாள் தான் இருந்திருக்கோம். மீது எல்லாமே வந்து நாங்கள் படம் பிடிக்கப்பட்ட இடங்கள் இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு நார்மலாக இருக்காது, அந்த ஸ்டேஜிங்லேருந்து அந்த இடம்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது. ஆனால் அதை வந்து ரொம்ப ரசித்து செய்த ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து கிடைச்சாங்க, குறிப்பாக விக்ரம் சாராக இருக்கட்டும், கூட நடித்த வந்து பசுபதி சார், அப்புறம் பார்வதி, மாளவிகா, அப்புறம் வந்து நிறைய பேர் ஹரி நடிச்சிருக்கான், அண்ட் வந்து அது மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து அதோட பொறுப்பை உணர்ந்து அந்த கதையோட பொறுப்பை உணர்ந்து அண்ட் வந்து ஒரு 100 நடிகர்கள் இருக்காங்க இதோட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மட்டுமே, அந்த 100 நடிகர்களும் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு உழைப்பை வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நான் யோசிப்பேன் இவ்வளோ வந்து நம்ம இவங்கள வந்து வற்புறுத்தணுமானாலும் நான் கொஞ்சம் யோசிப்பேன், ஆனால் வந்து இந்த படத்துக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சு தான் ஆகணுன்றதுக்கப்புறம் வந்து நான் திருப்பி என்ன நான் கன்வின்ஸ் பண்ணிக்காமல் நான் தொடர்ந்து இந்த படத்தை வந்து எடுக்க நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அண்ட் நாட் ஓன்லி ஆர்டிஸ்ட், எவ்ரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, கேமராமேன்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட், அண்ட் ஆர்ட் டிரெக்டர், அந்த ஒர்க் பண்ணுற சின்ன சின்ன டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் அண்டு ஒரு தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் ஒரு சப்போர்ட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 20 டேஸ் தான் இருக்குது, முடிச்சிட்டேன்னா அவர் நல்ல சினிமாவாக அவர் தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் லெவலில் வந்து என்ஜாய் பண்ணுற சினிமாவும் மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த சினிமா. டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த சினிமா
அன்னைக்கு பஸ் பேக் டயர் அப்படியே இந்த கால ஏறி இறங்கிச்சுல, உங்களை ஒருத்தர் நடந்து அந்த இடத்துல பயந்து செத்தே போயிருப்பீங்க. ஃபுட்போர்ட் அடிக்கிறதுலாம் நான் ஒரு கிங்குடா. உள்ளுக்குள்ளே பயங்கரமாக பயம் இருக்கும், ஒரு சேலை செய்கிறதுக்கு வந்து பயங்கரமாக பயம் இருக்கும். ஆனால் அசால்ட்டை முடிச்சுட்டு வந்து பசங்கிட்ட பார்த்த இல்லை நான் அப்படி அப்படிங்கிற மாதிரி. உங்கள் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கீங்களா சார்? அது ஒரு ஒருத்தருக்கு நடந்தது தான். அந்த இன்சிடெண்ட்டே வந்து நான் வந்து காவனூர்லேருந்து திருநெல்வேலிக்கு TIT பஸ்ஸில் வரப்போ ஒரு பையன் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அவன் வந்து டயர் ஏறி இறங்கினதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை, அவன் ஏந்து நடந்துட்டான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அதை கொஞ்சம் காமெடியாக இதில் வந்து நான் ட்ரை பண்ணி ஒரு அட்டகத்துக்கு அது நடந்தால் உண்மையிலேயே அவனுக்கு நடந்திருந்தா எப்படி இருக்கும்னா, எதேச்சியாக அந்த சில விஷயங்கள் நடக்குது இல்லை, அந்த மாதிரி அவனுக்கு உண்மையிலேயே நடந்தது. அவன் பேசுகிறதெல்லாம் உண்மை தான், பொய்யெல்லாம் கிடையாது. அவன் உண்மையாக தான் பேசுகிறான், படம் முழுக்க உண்மையாக தான் இருப்பான். தினேஷ் மாதிரி தினேஷ் பேசுகிறதெல்லாம் ரொம்ப உண்மையாக இருக்கும், ஆனால் நம்ப முடியாது. அவன் தாத்தாவை பற்றி ஒரு கதை சொல்லியிருக்கிறான், அதெல்லாம் பயங்கரம். ஒரு பேட்டரி ரெண்டு டயர் வச்சுன்னு காஷ்மீர்லேருந்து அவன் தாத்தா வந்துருக்கிறாரு, அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் நம்ப முடியாத ஒரு கதை. ஆனால் வந்து தினேஷ் அடிக்கடி சொல்லுவான், பிக் பிஷ்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பற்றி சொல்லுவான். அந்த படம் வந்து உண்மையிலேயே அதுலேயும் வந்து பல கதைகளை சொல்லிகிட்டே இருக்கும், அந்த கேரக்டர்ஸ் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க, நம்மளால் நம்பவே முடியாது. ஆனால் கிளைமேக்ஸில் தான் அந்த சொன்ன கதையெல்லாம் உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முடிப்பாங்க. அந்த மாதிரி வந்து தினேஷ் அந்த படத்தை வந்து கம்பேர் பண்ணியே சொல்லிட்டு இருப்பான், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை உண்மை உண்மைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற அட்டகத்தி பேசுகிற வசனங்கள் எல்லாமே உண்மைதான். தலைவர் வந்து ஒரு படத்தில் வெளியில் சிரிச்சுட்டு இருப்பார், உள்ளார போய் வந்து பாத்ரூம்ல அழுவாரு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கீங்க. தினேஷ் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் ரியல் லைஃப்பில் வந்து உள்ளுக்குள்ளே பயங்கரமாக பயம் இருந்திருக்கும் உங்களுக்கு, ஆனால் இந்த இதை முடிச்சிடணும், பசங்களாம் பார்த்தா சீன் ஆயிரும், நம்மளை மொக்க பசங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா போய் உள்ளே பயம் இருக்கும், ஆனால் போய் அந்த விஷயத்தை பண்ணுவோம், அந்த மாதிரி ஏதாவது எனக்கு வந்து ஒரு ஒரு டேக்குமே அப்படி தான் இருக்கும். ஒரு ஒரு நாளும் சேலஞ்ச் தான், இது எல்லாருக்குமே டேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து சேலஞ்ச் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த டேக் முடிஞ்சது ஓகே, ஏன்னா என்ன வேணால் வரும் கமெண்ட் எப்படி வேணால் வந்துடும் டக்குன்னு. ஒரு ஒரு டேக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது பசங்கக்கிட்ட வந்து ஒரு வாட்டி எத்ராஜ் வெளில வெயிட் பண்ணியிருந்தேன், அப்போது ஒரு லவ் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போது ரெண்டு காலேஜுக்கு எதுக்கோ பிரச்சனை, ஒரு டீம் வந்து என்னை வந்து அவங்க டீம்னு நினச்சிட்டு காலை வந்து டச் பண்ணி பார்த்துட்டேன், கால நான் பார்த்துட்டே இருக்கேன், என்ன முறைச்சிட்டே இருக்கணும். நான் சிங்கிள்ஸ் கூட ஆரம்பிச்சிட்டேன், சுற்றி பொண்ணுங்க வேறு 50 பொண்ணுங்க வேறு இருக்குது, ஓகே என்ன பண்ணலாம், கட்சி போயிட்டு அங்கே ஒரு பாட்டில் இருக்குது சுற்றிக்கலாம், சிங்கிள்ஸ் கூப்பிட்டு அப்படின்னு. இன்னொரு ஒரு பஸ் வருது, பஸ் வந்தால் மேலேருந்து ஒரு பசங்க அங்கேருந்து ஒருத்த ஏ விடு 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 அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் ஏரியா எங்கள் ஏரியா அப்படின்னு நான் சொல்லுவேன், தலை உன பார்த்துருக்கேன் எங்கள் ஏரியா, நீ முடி வளைச்சிட்டு இருப்போம், எனக்கு நல்லா தெரியும், ஏ எங்கள் டீம் எங்கள் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண அந்த ஒரு மொமெண்ட் இருந்தது. ரியல் லைஃப்பில் நடந்த மொமெண்ட் இல்லையா, அந்த கிரேட் சூப்பர். எல்லாரும் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, முடி வெட்டி சொதுப்பி மொட்டைலாம் அடிச்சிருக்கிறேன். சல்ன் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, நம்ம போனோடனே பயங்கரமாக குரூம் ஆகிடுவோம். முடி வெட்டுறப்ப பாதியிலே நான் எனக்கு தெரிஞ்சிடும் இது வந்து சரியாக வெட்டலன்னு சொல்லிட்டு, அவர் சூப்பராக இருக்குதான்னு கேட்பார், அவர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ரியல் லைஃப்பில் நிவ்யா நதியா மாதிரி ஏதாவது இருக்காங்களா? இருந்துகிட்டே இருக்கு சார். உங்களுக்கு கல்யாணம் ப்ரப்போஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி டயர்டாக உட்காந்துட்டு இருக்கேன். 10 வருஷம் ஜோனி, திரும்பி பார்க்கும்போது என்ன தெரியுது? திரும்பியே பார்க்கக்கூடாதுன்னு தெரியுது.